ஹாய், வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மாதிரி விலாக்லாம் பண்ணதில்லை, லைக் த டே ரொட்டீன் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. பட் இட் திஸ் இஸ் நாட் மை டே ரொட்டீன், பட் ஒன் டே. ஸோ ஐ எம் நாட் வெல் ஆக்சுவலி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்ம ரெயினாக வேறு இருக்குது, ஸோ அதனால் ஒர்க்கர்ஸும் லீவு. ஸோ அதனால் ஓகே, ஒரு விலாக் பண்ணலாம். ஸோ இந்த டேயில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. முதல்ல என்னென்ன வாங்கணும்னு எடுத்து வைக்கல, ஸ்கெடியூல் போடல. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஸ்கெடியூல் போடாமல் உட்காந்துட்ருக்கேன். ஏன் இப்படி இருக்க? ஸோ லைக் யூ ஹாவ் டு டூ சம் ஒர்க் அந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொஞ்சம் இந்த விலாக்லாம் பண்ண அப்படின்னு வேலை பார்க்க வச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஸோ இந்த ரொட்டீன் எப்படி இருக்கு? ஸோ ஆஸ் எ டிசைனராக, ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க ரொட்டீன் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வாங்க விழாவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங். ஸோ இதுதான் நம்ம ஆஃபீஸோட ஹால். ஸோ இப்போ தீபாவளி சீசன் வர்றதுனால நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா வைஷாலி தனிகன் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். இது எல்லாமே அவங்களோட கட்டிங் தான் இங்கே இருக்குது. ஸோ ரெடி பண்ணி அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு பேக்காக எடுத்துகிட்டு, ஸோ அதில் என்னென்ன மாதிரி இருக்கோ, ஸோ நம்ம என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ண போகிறோம், உங்களுக்கு லைனிங்லாம் என்ன, ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக பேக்கில் பார்த்திங்கன்னா, இவங்க நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்டு, நம்மளோட யூஎஸ் கிளைண்ட்டு. ஸோ இவங்களோட இப்போ தீபாவளி சீசன் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் இப்போவே தீபாவளி ஒர்க்ஸ்லாம் வரக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு யூஎஸ் இருக்கிற நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் மலேசியன் கிளைண்ட்ஸு அண்ட் துபாய் கிளைண்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம இப்போவே இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களே சாரீஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணி நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த சாரி, வாய பாரு. சோ இதே மாதிரி இப்ப ரீசெண்டா இப்ப நம்ம ஒரு வர்க் பண்ணிருந்தோம் பிங்க் கலர்ல, இங்க தெரியுது பாத்தீங்களா இந்த பிளவுஸ். இது இப்ப நம்ம ரீசெண்டா பண்ண ஒரு பிரைடல் ஒர்க். சோ அதே மாதிரியே இந்த சாரி இந்த ப்ளூ கலர்ல. ஸோ இட்ஸ் லைக் இது டிஷ்யூ கோல்டு சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வாங்கி அனுப்புகிறாங்க. அண்டு நானும் எனக்காக என்னோடய தீபாவளி ட்ரெஸ் கரெக்ட் அது நான் இப்போ இங்கே இப்போ ஏன்னா தீபாவளி பற்றி தான் இப்போ நிறைய பேசிகிட்ருக்கோம்ல. ஸோ இப்போ என்னோடய தீபாவளிக்குமே நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் தான் எடுத்து வச்சுருக்கேன். சர்ப்ரைஸ், இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப எங்கள் அன்னைக்கு தெரியும், எனக்கும் எங்கள் அன்னைக்கும் கொஞ்சம் கலர் வேறு வேறு, பட் லுக்கு ஒரே மாதிரி நான் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். காட்டுவா? ஸோ பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி டிஷ்யூ மெட்டீரியல், இது எனக்காக அபர்ணாக்காக. ஸோ எங்கள் அன்னைக்கு நான் எடுத்து வச்சுருக்க மெட்டீரியல் இதே மாதிரி தான், பட் காட்டுவாங்க. ஸோ சாரி, உனக்கு சர்ப்ரைஸ். நம்ம ஸோ லாஸ்ட் தீபாவளிக்குமே எனக்கும் எங்கள் அன்னைக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணேன். அண்ட் பிளவுஸ் லுக் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃபோட்டோ. ஸோ இதுதான் எங்கள் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு எனக்கும் எங்கள் அன்னைக்கும் உள்ள ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த இயர் தீபாவளிக்கும் இதே மாதிரி, ஸோ கலர் மட்டும் வேறு மாதிரி, லுக்கு நம்ம ஒரே மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ ஆரி ஒர்க் பண்ணலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்க்குறதுக்கும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும், அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும். இந்த டைம் அந்த மாதிரி போயிக்கலாம், ஓவர் கிராண்டாக, ஓவர் பச்சை பச்சாப்பெல்லாம் வேண்டாம். ஸோ லாஸ்ட் இயரும் அப்படி தான், நாங்கள் லாஸ்ட் இயர் எத்னிக் வேண்டாம், ஸோ கொஞ்சம் மாடர்னாக போகலான்னு சொல்லிட்டு அந்த தீமில் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த டைம் இந்த மாதிரி. ஸோ ஸோ நாங்கள் காட்டன் லைனிங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா, அந்த காட்டன் லைனிங்கை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அப்போ தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு வாஷ் பண்ணேன், எனக்கு டைட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களுமே இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டைலர் ஷாப்பில் கொடுத்து டைலர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, லைக் காய வச்சு அப்போல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா. ஸோ நீங்களே ஃபஸ்ட்டு லைனிங் வாங்கி வீட்டில் ஊற வச்சு காய வச்சுட்டு, ஸோ மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes அது பச்சை தண்ணியில் ஊறணும். ஸோ பச்சை தண்ணியில் ஊறி அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து காய போட்டு வச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அடுத்த வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த லூஸாக இருக்கோ இல்லை டைட்டாக இருக்கோ, ஸோ இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, இந்த எந்த வித அளவு சேஞ்சும் இருக்காது. ஸோ எப்படி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே ஃபிட்டிங்கில் தான் உங்களுக்கு ஃபார் எவர் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக். இப்போ பார்த்திங்கன்னா
நம்ம தஞ்சாவூர் பொண்ணு. அந்த அக்காவுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளவுஸ், ஸோ எனக்கு எங்கேயுமே வந்து ஃபிட்டிங்கே வந்து சரியில்லை, எனக்கு வந்து செம்மையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் 8 மணிக்கு வந்து தேடி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி எங்கே போனாலுமே வந்து கரெக்டாகவே அமைய மாட்டேங்குதுமா, காசெல்லாம் வீணாயிடுதுமா, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கம்மா, எனக்கு வந்து அவளுக்கு பிடிக்கணும், அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, அவளை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தோம். ஷீ இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்டு அது அப்படியே. ஸோ இங்கே இந்த பிளவுஸோட ஃபோட்டோ போட பாருங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டு அவங்க வந்து போட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா நான் எடுத்துட்டு வரேன் வரேன் வரேன்னு ஒரு 2 மாசமா அக்கா கதை கொடுத்துனே இருந்தாங்க. அக்கா பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த 2 மாசம் கழிச்சு அக்கா ஒரு நாள் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம்னா இருக்கியா நான் வரவா பண்ணாங்க. ஓகேக்கா வாங்கக்கா அப்படின்னா நான் கொஞ்சம் நிறைய மெட்டீரியல் இருக்கு. அப்புறம் நான் நினச்சி ஒரு 4-5 மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வந்தாங்க அக்கா ஒரு டூர் போகிற மாதிரி வந்துட்டு அப்புறம் உட்காந்து டிசைன் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அக்கா வந்து கிளம்புனாங்க. இப்போ இந்த கிளைண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ண அவர் ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து சல்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெகுலர் கிளைண்டர்ஸ், அவங்க நம்மகிட்ட வந்து அந்த ஊருக்கு வச்சா இல்லையா அவங்களே தான். ஸோ அவங்களோட சல்வார்ஸ் பிளவுசஸ் எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பண்ணுவோம். அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஷர்ட் வந்து நம்மகிட்ட பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தான் வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து வர்றதுக்கு வந்து டைம் இல்லை மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெடிமேட் ஷர்ட் அது ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க போல புதுசாக பேக் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. இப்போ பல்லாவரம் கிளைண்ட் தான். ஸோ நம்ம ஷாப் வந்து பல்லாவரத்தில் இருக்கு. அவங்க வந்து 2 தைச்சிட்டு அவங்க ட்ரையல் கூட பார்க்கல. என்ன அப்படின்னா இல்லை எனக்கு ஹோப் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு ஹோப் இருக்குண்ணா. சரி ஓகே ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்தா ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அப்படி நான் எப்படி நினச்சோன்னா எனக்கு அப்படியே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ அப்படியே இதை இந்த பேக் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் தான் வந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த பஃப் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பஃப் வந்து இப்படி கையை தூக்குனா பஃப் தெரியுது. ஸோ கையை இப்படி வச்சுட்டா அந்த பஃப் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்துருப்பே அப்படின்னு சொன்னாங்க. நான் கையை இப்படி வச்சிருந்தாலும் எனக்கு அந்த பஃப் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் வந்து வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சல்வார் செட்டாகவே மெட்டீரியல் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டிச்சிங் வந்து நம்ம தான் பண்ணுவோம். ஸோ கஸ்டமைஸ் ஸோ இப்போ இதில் இருக்கிறதே ரிட்டேக் வேணுமா, ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் வேணுமா அந்த மாதிரி அந்தலாம் நம்ம வந்து செம்மையாக பண்ணுவோம். வந்து சீரியல் பிளவு இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி வந்து லைனிங்லாம் வந்து பார்த்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் உள்ள பிளவுசஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு இப்போ வந்து லைனிங் வந்து இருக்கான வந்து நம்ம போய் வந்து செக் பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து சில செட் ஆஃப் பிளவுசஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ மேபி நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தை அவரோட பிளவுஸு. இது வந்து பவித்ரா ஜனனி வந்து அவங்களோட பிளவுஸு. சைனீஸ் கலர் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து நெக்ஸ்ட் செட்டு ஆல்ரெடி ஷர்ட் கலர் பிளவுசஸ் வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டோம். ஸோ சைனீஸ் கலர் வந்து ரெடி ஆயிருக்கு. இது நான் வந்து சொல்லிட்டேன் இல்லை நம்ம வந்து ஸ்டைலிங் பிளாக்குக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு டெலிவரிக்கு நான் வந்து ஒன்று நான் நேராக வரேன் அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நான் வந்து உன்னோட ஆஃபீஸ்க்கு வரேன். ஸோ நம்ம அங்கே வச்சு இந்த பிளாக் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய டைம் கிடைக்கும், நான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பேசணும். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பவித்ரா ஜனனி நேராக பார்த்ததே கிடையாது. அவங்க மெஷர்மெண்ட்ஸ் அமிச்சாங்க, இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க டன்சோ புக் பண்ணி அமிச்சிடுவாங்க. ஸோ நம்மளும் ரிட்டன் பேக் டன்சோ புக் பண்ணி அவங்களுக்கு அமிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஃபோன் காலில் பேசியிருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம், நேராக பார்த்ததே கிடையாது. இந்த பிளவுஸுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க சீரியலில் இந்த பிளவுஸோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் அபர்ணா சுந்தரம் பார்த்தீங்க ஸ்டோரி போட்டு டேக் பண்ணுங்க. அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங் கீழே நேம் தெரியுது பாருங்க. ஸோ இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பிளாகா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். வந்து என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கங்காவாக இருந்த அபர்ணா வந்து சந்திரமுகியாக மாறின தருணான்ற மாதிரி விலாகோட ஸ்டார்டிங்கில் உடம்பு சரியில்லாத பிள்ளை மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ விலாகுன்னு வரப்போ ஒர்க்குன்னு வரப்போ வந்து எப்படி அப்படியே வந்து இந்த எனர்ஜியெல்லாம் வந்து எப்படி மாறிட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் இதுதாங்க அபர்ணாங்கிறது. ஸோ இதுக்காக தான் நான் இந்த விலாகை எடுக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆக்டிவ் மை செல்ஃப். உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய விஷயம் உங்களுக்குமே வந்து இது பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் தீபாவளி வரப்போகுது மக்களே. ஸோ உங்களுக்கும் வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணால் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்மள்ட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிளவுஸு லெஹெங்கா
சல்வார்ஸ், அனார்கலி, மேக்ஸி, அண்ட் வந்து பசங்களுக்கு வந்து ஷர்ட், பேண்ட், குர்தா. ஸோ அவங்களுக்கும் இன்னும் வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பசங்களுமே அந்த ரெடிமேட்ஸாக வந்து போகாமல் ஸோ உங்களுக்கும் ஏதாவது நியூவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காமல் அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம கிட்ஸுக்கு, ஸோ கிட்ஸுக்கு வந்து பாவாடை செட்டப் பண்ணணும், ஃப்ராக் பண்ணணும், பால் கவுன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக ஸோ என்ன மாதிரி பண்ணணும்னு ஒரு நீங்கள் ஒரு ஐடியா சொன்னால் போதும், இல்லை ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ காமிச்சா போதும், நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி தருவேன். ஸோ நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். பயங்கர ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் வந்து ஜேர்னி மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து ஐம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி 6th இயர்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம் கம்மிங் டிசம்பர். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தேவை. அண்டு நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலன்னா வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங் இந்த 5 இயர்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்குமான்னு எனக்கு ஷுவராக தெரியல. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து நம்ம டிக்டாக் பண்ண பொண்ணு, நம்ம மியூசிக்கலி பண்ண டப் ஸ்மாஷ் அபர்ணா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட முக்கியமான டேல வந்து அபர்ணா கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி விஷ் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் உங்களோட ரொம்ப பெரிய ஒரு பிக் டேல நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு அதை ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு மேரேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை யாருக்காச்சும் பர்த்டே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் பண்ணணும் அபர்ணா சுந்தரமன் கிளாத்தில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தரேன். ஸோ கீழே வந்து தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கலெக்ஷன்ஸ், ஸோ நீங்கள் என்ன மாதிரி இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதெல்லாமே நாங்கள் வந்து பார்க்கணுமே, பார்த்ததானே நாங்கள் ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற நிறைய புது பீப்புள்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லிங்க் இருக்கும், லிங்க் ட்ரீ இருக்கும். ஸோ இந்த லிங்க் ட்ரீ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து என்னோடய வந்து கிளாத்திங் இன்ஸ்டாகிராம், என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம், ஸோ ஃபேஸ்புக் எல்லாத்தோட ஐடியுமே அதில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய ஒர்க்ஸ்லாம் வந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளாக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.